السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لا تذهب الأيام والليالي حتى يبلغ هذا الدين مبلغ هذا النجم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. இன்று உலகையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு புகழனைத்து முடிந்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் கடைபிடித்து வருகி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், லஹதாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த வார்த்தை பெயருக்கு ஏற்றார் போல் பெயரில் வைத்திருக்கக்கூடிய அமைதியை, சாந்தத்தை, சமாதானத்தை பெயரில் மாத்திரமின்றி அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களுடைய வாழ்விலும் நிதர்சனமான முறையில் கடைபிடிப்பதை ஏவக்கூடிய ஒரே உன்னதமான மார்க்கம் இஸ்லாம் என்பது. இந்த இஸ்லாம், இந்த வார்த்தையை பலருடைய உள்ளங்களில் மகிழ்ச்சியை தர வல்லது. யார் இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியங்களை, யார் இந்த மார்க்கத்தினுடைய உயரிய நோக்கங்களை, யார் இந்த மார்க்கத்தின் மூலமாக நாம் இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அடங்கி இருக்கக்கூடிய நற்பெயர்களை யார் புரிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு பெயரை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மகிழ்ச்சியை ஏற்படுத்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. இதை நாம் இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது தனது காதுகளில் ஈயத்தை காட்சி ஊற்றுவதை போன்று ஒரு மிகப்பெரிய துணி ஒரு வார்த்தையாக பார்க்கக்கூடிய பலர்களும் இந்த உலகில் உண்டு. யார் இந்த உலகில் மனிதர்களுக்கு மத்தியில் சமன்பாட்டை, மனிதர்களுக்கு மத்தியில் ஜாதியை கொண்டோ மதத்தை கொண்டோ இன்னொரு பிரிவுகளை கொண்டு யார் பிரித்து பார்த்து பழகிவிட்டார்களோ, மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சம நீதியை கடைபிடிக்காமல் யார் பழகிவிட்டார்களோ அவர்களை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாமின் இந்த வார்த்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக, ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி. யார் பெண்களுடைய கண்ணியங்களை மதிக்க தவறிவிட்டார்களோ, யார் சமூகத்திற்கு மத்தியில் நீதத்தை கடைபிடிக்க தவறிவிட்டார்களோ இவர்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் அந்த வார்த்தை அல்ல, மாறாக அந்த வார்த்தையே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை தரும்.
இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் புறத்திலிருந்து அண்ணன் பெருமானாருக்கு அல்லாஹ் இன்று இந்த ஜோதியை கொடுத்து இந்த உலகில் எப்பொழுது இந்த இஸ்லாம் ஜனிக்க துவங்கியதோ பிறக்க துவங்கியதோ அன்றிலிருந்தே இஸ்லாத்திற்குண்டான எதிர்வினைகள் இஸ்லாமியர்களுக்குண்டான எதிர்வினைகள் அன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. நபிகர் பெருமானாருடைய ஆரம்ப பயணத்திலிருந்து மக்கள் நகருடைய அத்துணையோருடைய வாழ்க்கைகள் மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் தான் நபிகர் பெருமானார் செல்லல்லா இருக்கும் மன்னவர்களும் நபிகர் பெருமானாரை பின்பற்றிய இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ்க்கை ரீதியாக ஏற்றுக்கொண்ட அனைத்து சஹாபாக்களும் தனது வாழ்க்கையில் இன்பங்களை மறந்து துன்பங்களை மட்டுமே கிராமங்களை மறந்து நஷ்டங்களை மட்டுமே கஷ்டங்களை மட்டுமே பார்த்ததாக நமக்கு வரலாறுகள் எடுத்தியும் இஸ்லாம் நபிகர் பெருமானார் என்கின்ற ஒரு ஜோதியிலிருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவரில் துவங்கிய இந்த ஜோதி இருவரை கடந்து அறுவரை கடந்து பத்தை சுட்டு இருவரை நெருங்குகின்ற பொழுது அன்றைய கால காதலுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஐயம் ஏற்பட்டது. ஏதோ சிறிதாக துவங்கிய ஒரு பயணம், ஆனால் இன்று மக்களுடைய பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டு வருகின்றது. எனவே இந்த இஸ்லாத்தை முடக்குவதற்கு இந்த இஸ்லாத்தை தடை செய்வதற்கு என்னென்ன செய்ய முடியும் காதலிகள் தனது படத்திலிருந்து யோசிக்க துவங்கினார்கள். முதல் முதலாக நபிகர் பெருமானார் செல்லப்பாராய்ச்சி வந்தவர்கள் யாருடைய பாதுகாப்பில் மக்காவில் நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த அபூ தாலிபிடம் சுமூகமாக பேசுவதற்குண்டான ஆயத்த பணிகளை மேற்கொண்டார்கள். ஹஜ்ரத் அபூ தாலிபுடைய உத்தரவு இருக்கிறேன் அவருடைய அனுமதியின் பெயரில் நபிகர் பெருமானாரை ஒரு சுமூக உடன்பாட்டிற்கு காசிரிகள் நெருங்கினார்கள். வரலாறு நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். நபிகர் பெருமானாரத்தில் இப்படி பேசினார்கள் இறுதியாக என்ன திடீரென புதிதாக ஒரு மதத்தை பரப்புகின்றீர்கள், நீங்களும் உங்களது முன்னோர்களும் இதுவரை இந்த மதத்தில் இருந்து வந்தீர்களோ அதை விட்டுவிட்டு நீங்களும் உங்களது முன்னோர்களும் இதுவரை இந்த தெய்வத்தை வணங்கி வந்தீர்களோ அதை விட்டுவிட்டு இது என்ன புதிதான ஒரு மாற்றம்? சரி, இதன் மூலமாக நீங்கள் என்ன நாடுகின்றீர்கள் கேட்டார்கள். மிக தெளிவாகவே கேட்டார்கள், இந்த மக்களுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த மக்களுடைய அதிகாரம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நாங்கள் விட்டு தருகின்றோம். இந்த மக்கள் நகரத்தினுடைய அனைத்து செல்வந்தருடைய செல்வங்கள் உங்களுக்கு வேண்டுமா? இங்கிருக்கக்கூடிய செல்வந்தர்களை போன்று இங்கிருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை போன்று ஒரு வசதியான வாழ்க்கை வாய்ப்புகள் உங்களுக்கு வேண்டுமா? கேளுங்கள், நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம். இந்த மக்காவிலேயே நீங்க அழகான உயர் ஜாதி குணத்து பெண் உங்களுக்கு வேண்டுமா? கேளுங்கள், தெரிகின்றோம். ஆக இந்த தீவிரத்தின் மூலமாக நீங்கள் புதிதாக பிறக்கக்கூடிய இந்த மதத்தின் மூலமாக இதுதான் உங்களது நோக்கங்களாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அதை நிறைவேற்றி தருகின்றோம். உங்களது கொள்கையை விட்டுவிடுங்கள். கிருஷ்ண பெருமானார் சொன்னபடி எனது ஒரு கரத்தில் சூரியனையும் மற்றொரு கரத்தில் சந்திரனையும் எனக்கு தந்தாலும் நான் இந்த கொள்கையை விட்டுவிட மாட்டேன். நிறைய பெருமானாருடைய தெளிவான பதி. சிறிது காலங்கள் கடந்தது, நிறைய பெருமானார் சந்தந்தாளுக்கு முன்னவர்கள் யாருடைய பாதுகாப்பில் மக்காவில் பயணித்தார்களோ அந்த இருவருடைய பாதுகாப்பும் அல்லாஹ் உத்தரவு பேரவை செயலில் விலகிக்கொள்ள அபூ தாலிப் இருவருடைய பாதுகாப்பும் இருவருடைய பாதுகாப்பும் அவளை மௌத்திற்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட
காபிர்கள் இப்பொழுது துணிந்துவிட்டார்கள். இதுவரை பேசி பார்த்தோம், சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தி பார்த்தோம், இரண்டுக்கு மத்தியும் இல்லை. இனிமேல் முகமது மீது கை வைத்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு நிலையில் நிரகிரமனமானார் செல்லமாக வந்தவர்கள் காபாவிற்குள்ளே தொடர்ந்து கொண்டிருக்க நிரகிரமனமானாரை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய முடியும் அப்படியெல்லாம் செய்து பார்த்தார். நபியை மாத்திரம் போலாவே மாறாக இந்த நபியை ஏற்றுக்கொண்டவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும், குறிப்பாக அடிமைகள். இதுபோன்ற அடிமைகளை அம்மா இதுபோன்ற அடிமைகளை பிடித்தார்கள், அடிமைகளை பிடித்து நோயிலும் செய்தார்கள். ஆக எப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுத்துவிட முடியும், இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியுமோ, அதற்கு எதுவெல்லாம் துணையாக இருக்குமோ அத்துணை விஷயங்களையும் கையாண்டு பார்த்தார்கள். யாருடைய எந்த வயமுறுத்தினருக்கும் அடிமணியாமல் நாங்கள் அஞ்சுவனும் அடிமணிவனும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்பதை இன்று நாம் வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோம் பிரயோகிக்கின்றோம். ஆனால் அவர் இஸ்லாமாக்கள் தனது வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தினார்கள். எத்துறை வேதனைக்கு பிறகு எதை வேண்டுமானாலும் இழப்போம், ஈமான் இழக்க மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதி காவிரிகளை திகைக்க வைத்தது. இஸ்லாத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ரீதியில் எப்படி ஒரு விதத்தை கையாண்டார்கள். இஸ்லாத்தை வளர்த்திருக்க ஒன்று அல்லாஹ்வின் ரசூல் தேவை, மற்றொன்று அல்லாஹ்வின் வேதமாகிய குர்ஆன் தேவை. இந்த குர்ஆனை அழித்துவிட்டால் இந்த குர்ஆனை மக்களை சிறிகளுக்கு விழாத அளவுக்கு நாம் அழித்துவிட்டால் இந்த குர்ஆனை மக்கள் உள்ளங்களில் குடியேறாத அளவுக்கு நாம் முடக்கிவிட்டால் இந்த இஸ்லாத்தை தடுத்துவிடலாம். இதுவோடைய ஒரு திட்டம் அதையும் தீர்மானித்தார்கள். சொல்லமாக வந்தவர்கள் காபாவிற்குள்ளே அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். காபாவிற்கு வெளியே ஒரு தனிப்பட்ட ஒரு அணியே இருக்கும். ஏன் தெரியுமா, வெளியூரில் இருந்து மக்காவிற்கு வருபவர்கள், வியாபார விஷயமாக வருபவர்கள் இந்த முகமதுடைய போதுதலை கேட்டு குர்ஆனை கிராமத்தை கேட்டு அவர்களும் இதில் நயிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான். அதனை தடுப்பதற்கென்றே ஒரு குழு ஹரமைக்கு வெளியே நிற்பார்கள். அந்த ஊரா வாசி அல்லாத புது முகமாக தெரிந்தால், வெளியூர் வாசியாக தெரிந்தால் அங்கே நிறுத்துவார்கள். எடுத்துட்டு சொல்லுவாங்க, உள்ள போங்க. ஆனா உள்ள முகமது வந்தது ஏதோ புலம்பிக் கொண்டிருப்பார். அவர் புலம்புவது எல்லாம் காதல வாங்கிக்காதீங்க. அவர் சொல்றதெல்லாம் ஒரு குடிகாரனுடைய ஒரு ஜோசியரை ஒரு சொல்லையை போல அவர் சொல்றதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க, வந்துருங்க சொல்லி அனுப்புவாங்க. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு அதுதான். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று நாம் தடுக்கின்ற பொழுது நமக்காகவே உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வருவோம், அதுல அப்படி என்னதான் இருக்கு பார்த்துடலாம். இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு. அதுபோல காபிர்கள் இஸ்லாத்தை முடக்குவதற்கு குர்ஆனை கேட்க கூடாது, இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நினைத்தார்கள். ஆனால் அதுவே இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. என்ன சொல்லி அனுப்புகிறார்களோ அதற்கு நேர் மாற்றமாக அரம்புகளை சூத்திரமே நிற்பாங்க. பெருமான ஓதுவார்கள், ஓதுவதை கேட்பார்கள், கேட்டுவிட்டு திரும்புவார்கள். திரும்புகின்ற பொழுது அதை உள்ளத்தில் இஸ்லாத்தை குறித்து உண்டான ஒரு வேட்கை, இஸ்லாத்தை குறித்து உண்டான ஒரு ஆவல், இஸ்லாத்தை அறிவதற்கு உண்டான ஒரு மாற்றம் அங்கே விதிக்கப்பட்டு போகும். அடுத்த மறைப்பான ஒரு அதிகம் தான்பு அவர்களே சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக முகம்மதின் மீது முகம்மதின் தலையை கொள்வதற்கு ஒரு வெளிப்படுத்தவர் அவர்களை நானும் ஒருவர். அந்த முகம்மது எதை சொன்னாலும் கேட்கக்கூடாது, இதுவையுடைய ஆதித்தரமான கருத்து. ஒருமுறை முகம்மதை
சொல்லவாசமன்னவர்கள் நோயினை படுத்துவதற்காக நான் வெளியில் வந்தேன், நான் வருகின்ற பொழுது முகமது சொல்லவாசம் கேபாவுக்குள்ளே சென்றார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். அங்கு என்னதான் செய்யப்படுகின்றது கேட்போமே என்று பார்த்தேன். பெருமானார் கேபாவிற்கு சென்று அதிகர பெருமானார் குரானை விரித்தார்கள். குரானிலேயே 29 ஜுது அல் ஹாஃபா என்னும் சூரா என்று சூறாவை ஊத ஆரம்பித்தார்கள். எனக்குள்ளது குரான் எவ்வளவு அழகான போர்வையோடு இருக்கின்றது, எவ்வளவு உண்மைகளை பேசுகின்றது, எனக்கு அழகு தோணுகின்றது. நான் எனது மனதை இப்படி கட்டுப்படுத்தினேன். ஒன்னு ரொம்ப பெருமைப்படாத முகமதனை சொல்லலாம், துணைக்காரனை சொல்லு. இப்படி நான் நினைக்கின்ற பொழுதை முகமது சுல்லாசம் அவர்கள் அங்கு ஓதுகின்றார்கள். அந்த சூறாவில் இப்படி ஒரு வாக்கியம் ஒன்று, இன்ன ஹூ ஷாயிர். அவர் கவிஞர் அல்ல. அதனை மறு ஆய்வு இப்படி வரும். சொல்லுவாங்க, நான் இவரை கவிஞர் என்று நினைத்தேன், பேசப்படுகின்றது அவர் கவிஞர் அல்ல. சரி, மக்களுடைய வனங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு கூலியக்கார் என்பதாக நான் நினைத்தேன். அந்த புறாடையை அடுத்த வரும் இன்னொரு அவர் ஜோசியக்காரன் கூலியக்காரனும் அல்ல. நான் நினைத்தது குரானுடைய வார்த்தைகளாக உடையதை பார்த்து இந்த பார்த்து பொழுது அப்பொழுது எனக்குள்ளார் என நான் நினைத்துக் கொண்டேன். இஸ்லாமும் கல்வி உள்ள மூப்பையே அந்த இடத்தினேயே அந்த நிகழ்வினேயே எனது உள்ளத்தில் இஸ்லாத்தை குறித்துண்டான ஒரு நன்மதிப்பு தோங்கிவிட்டது. எதிராளிகள் இஸ்லாத்தை எங்கு எப்படி எதனால் முடக்கலாம் என்று முனைகிட்டார்களோ அதுவே இஸ்லாத்திற்குண்டான ஆயத்த பணியாக, இஸ்லாத்திற்குண்டான ஆணிவேராக பதிந்ததாக வரலாறுகள் நாம் காண முடியும். இதே நிகழ்வு இன்றைய காலகட்டம் இன்று பலர்கள் இஸ்லாத்தை அழிப்பது, இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இஸ்லாத்தின் மீது பல துறைகள் சுமத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக கடந்த இதே வெள்ளிக்கிழமை மார்ச் 15 உலகம் முழுக்க அறிந்தது நியூசிலாந்து உலகத்தில் மக்கள் வாழ்வதற்கு தகுதியான அமைதியான இடம் என்று பட்டியல் தரப்பட்ட நாடுகளில் 2 உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடமாக பட்டியலிடுகின்றது. அந்த பட்டியலில் 2 நியூசிலாந்து. அப்பேற்பட்ட அந்த அமைதி பூங்கா தீவுகளுக்கு வந்து இருக்கக்கூடிய நாடு. அங்கு ஜாதிகளோ மதங்களோ எந்த பிரிவினைகளும் கிடையாது. எல்லோரும் சமமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடு கடந்த வர ஜுமாவுடைய தொழுமை இங்கிலாந்து அப்படிங்கிற நகரம் அங்கிருக்கக்கூடிய இரு பள்ளிகள், நீதிலாந்துடைய முதல் பள்ளி அல்நூர், நீதிலாந்துடைய சமீபத்திய பள்ளி கடந்த வருடம் எழுப்பப்பட்ட பள்ளி லின்வுட் அப்படிங்கிற பள்ளி. இந்த 2 பள்ளிகளுமாக சேர்த்து மொத்தம் 50 சுடுகாடுகள். ஜுமா தொழுகையில் ஈடுபட்டிருந்த சுடுகையாளிகள் 50 பேர் கொல்லப்படுகின்றார்கள். அல்நூர் பள்ளியில் மட்டும் 41 பேர், லின்வுட் பள்ளியில கிட்டத்தட்ட 9 பேர், நியூசிலாந்துடைய சரியான கணக்கிற்பதாக கிட்டத்தட்ட 50 நபர்கள் சுகதாங்க, கிட்டத்தட்ட இன்னும் 30 நெருங்கியவர்கள் ஹாஸ்பிட்டலில், அதில் சீரியஸாக பலர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கெல்லாம் விரைவில் பரிபூர்ண சிபாரி கொடுத்தார்கள். மறித்துவிட்ட இந்த சுகதாக்கை அல்லாஹ் சுகதாக்கையாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். உலகமே அதிர்ச்சியுற்ற, உலகமே ஸ்தம்பித்து போன ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நடத்தியவர் யாருங்க? பிரண்டன் காரன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க
இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக இணையதளத்தில் கிட்டத்தட்ட 74 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கை வெளிவரும். இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக 24 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை முழுக்க தரப்படுவது என்ன? நான் ஒரு வெள்ள இரு பாசி. உலகிலேயே தலை சிறந்த மனிதர்கள் யாரும் சொன்னா ஐரோப்பிய வெள்ளையர்கள். இவர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஐரோப்பா, அமெரிக்கா, நியூசிலாந்து இதுபோன்ற நகரங்களில் வெள்ளையின மக்களாகிய நாங்கள் தான் வசிக்க வேண்டும். இவர்களை தவிர்த்து குறிப்பாக இஸ்லாமியர்கள் இங்கு வசிக்க கூடாது. நம்முடைய அறிக்கையை சாரம் இன்னும் சொல்லலாம். இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக திட்டமிட்டு இருக்கிறேன். அதுபோல் அவன் சொல்றான், இந்த தாக்குதல் நான் நியூசிலாந்துடைய பள்ளிகள் நடத்தினால் சத்தியமாக நினைக்கவில்லை, மாறா இங்கு நான் வந்தது பிறருக்கு பயிற்சி கொடுப்பதற்காக. இங்கு நான் வந்தது பிறருக்கு பயிற்சி அளிப்பதற்காக. ஆனால் இங்கு வந்த பிறகு பார்க்கிறேன், நியூசிலாந்திலும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததினால் அந்த தாக்குதலை இங்கேயே நடத்தலாம் என்று திடீரென முஸ்லிம்கள் தாக்குதல் நடத்தின. முதல் காரணம், அவன் எதிர்பாராமல் நடத்திய ஒரு தாக்குதலில். இரண்டாவது தான், நியூசிலாந்தை ஏன் தாக்குதல் ஏன் தேர்ந்தெடுத்து? நியூசிலாந்து மிக ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி அல்ல, ஒரு வளர்ச்சி பெற்ற நகரம் அல்ல. அங்கு ஜாதியினம் பார்க்காமல் எல்லா மக்களும் சமமாக பாவித்து வாழக்கூடிய ஒரு சிறிய நகரம். ஆனா அவன் சொல்றான், உலகத்தின் கரைக்கோடியில் கூட இஸ்லாமியர்கள் வளர்ந்து வெள்ளையர்கள் பின்தங்கி விட்டார்கள் என்கின்ற ஆதங்கத்தில் தான் இஸ்லாந்து தாக்குதல் நடந்தது. இஸ்லாமுடைய மொத்த மக்கள் தொகை என்னன்னு 45 லட்சம். அதில் இஸ்லாமியர்கள் சரியான புள்ளி வரும் 1.2 மொத்தமே 44,000 முஸ்லிம்கள். உண்மையில் அங்கு சிறுபான்மையினர்கள் தான். ஆனால் இந்த ஒரு வளர்ச்சி, சமீபத்திய கால வளர்ச்சி இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை, தாக்குதல் நடத்தினேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50 சுஹதாக்கள் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிவாரணத்தை வழங்க வேண்டும். அதில் மாற்றுக் கருத்தல்ல. ஆனால் 50 சுஹதாக்கள் அவர்கள் தாக்கப்படவில்லை, அழிக்கப்படவில்லை, மாறாக இணைக்கப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வாரம் கிட்டத்தட்ட இஸ்லாத்தை தெரிவதற்காக, இஸ்லாத்தை அறிவதற்காக, இஸ்லாத்தில் அவர் என்ன இருக்கின்றது புரிவதற்காக பயணத்தை மேற்கொண்டு 250. ஆனால் புதிதாக இன்று ஒரு வாரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எண்ணிக்கை 350. 250. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 350. அல்லாஹ் உதவி அங்கு. இழந்தவர்கள் கண்ணின் பார்வையில் இழக்கப்பட்டவர்கள். ஆனால் இழக்கவில்லை, மாறாக இழைத்திருக்கின்றார்கள் இஸ்லாமியரே. அதே சமயம் நாம் பெருமை கொள்ளவும் வேண்டும். அந்த நாட்டினுடைய பிஎம் சாதாரண படிப்பறிவையாவன் அல்ல, வயதில் சிறியவராக இருந்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக எல்லா மக்களும் துஆ செய்வோம். விரைவில் அல்லாஹ் நாடினால் அந்த பெண்மணிக்கும் அல்லாஹ் நியாயத்தை கொடுத்து செல்ல வேண்டும். காரணம், அந்த துக்கத்தை தனது நாட்டை சாதம் அல்ல, இங்கிருந்த ஒருவன் நிகழ்ச்சியை பின்பும் கூட அந்த துக்கத்தை வேறு யாருக்கும் துக்கமாக பார்க்காமல் தனக்கும் துக்கமாக 32 பெண்மணி பார்க்கிறார். இங்கிலாந்தில் வசிப்பவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அகதிகளாக இருந்தாலும் கூட இந்நாட்டை நம்பி வந்தவர்கள், இன்னை சார்ந்தவர்கள். எவ்வளவு பெரிய படங்க மனப்பான்மை. கடந்த வார தாக்குதலுக்கு பிறகு பார்லிமெண்ட் கூறுகின்றது முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். பார்லிமெண்ட் தூங்குகின்றது முதல் வார்த்தை குர்ஆனை கொண்டு. கட்டளையில் நீக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண்மணி சிஎம் கண்டிப்பாக போடுகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் பள்ளிக்கு சென்று குர்ஆனுடைய சட்டங்களை பயிர வேண்டும்.
இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அளிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை விட ஒன்பதாக மாற்றி காட்டிக் கொண்டே போகின்றான். இது இந்தியாவுடைய சமீபத்திய இந்தியாவுடைய வருங்காலத்தினுடைய நிகழ்வுகளுக்கும் போதுமானது. அங்கு அமையப்பட்ட பிஎம் அப்படி ஆனால் நமது தலைவி சொல்லி மாறாது. நாம் இந்த விஷயத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் பார்த்துக்குவோம். நாம் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூத்துவரை இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கும். உன்னை கொண்டு கொள்வோம், நம்மை கொண்டு மாத்திரம் இந்த இஸ்லாம் ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்வான், இவையோனு அவர்கள் தங்கள் வாய்களினால் அல்லாஹின் ஜோதியை ஊறி அடக்கி அழைக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் வெறுத்தாலும் அந்த ஜோதியை நான் முழுமைப்படுத்துவேன். இது அல்லாஹின் வார்த்தை. கண்டிப்பாக ஒரு இம்மி கூட மாற்றம் இருக்காது. நபியின் வார்த்தை இப்படி உண்மைப்படுத்தும், வல்லவியின் எனது உயிர் எந்த இறைவனிடத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட இறைவனின் ஆணையாக யா தருகமன் ஐயாம் வல்லையாரே எந்த இரவு பகலும் கிடப்பது கிடையாது. ஒரு காலத்தில் அறையும் சென்றையும் எங்கு தெரியுமா? அத்தா மபுலதாதன்னது நட்சத்திரம் உலகத்துடைய எந்த மூலையில் இருந்து பார்த்தாலும் யாரால் மறைத்துவிட முடியாது. இந்த பகுதியில் இருந்தால், இந்த ஊரில் இருந்தால், இந்த நாட்டில் இருந்தாலும் நட்சத்திரத்தை காண முடியும். வேறு எந்த நாடு, வேறு எந்த பகுதி இருந்தாலும் நட்சத்திரத்தை காண முடியும். யாரும் தனது கைகளை கொண்டோ எதை கொண்டு மறந்து விட முடியாது. இப்படி சொல்வார்கள், இந்த வீரை அவ்வாறு கூடாது பிரகாசமாக ஆக்குவான். எனவே இந்த தீர்களுக்கு ஒருபோதும் நாம் தேவையில்லை. ஆனால் அந்த தீர் அந்ததியுடைய சரியா அந்ததியுடைய நல்லவர்கள் நமக்கு மரபுரை தேவை. 50 அழைத்தால் அல்லாஹ் 350 உருவாக்கினால் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இன்றைய வாசகங்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு சக்கரம் கட்டிக்கொண்டு முறைகின்றது. ஒருவேளை அல்லாஹ் சொல்வதை போன்று இப்படி கூட இருக்கலாம். அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான், அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான். நீங்கள் ஒருவேளை அல்லாஹ்விற்கு வழிபட மறுத்தால் எத்தவதற்கும் உங்கள் அல்லாத வேறொரு கூட்டத்தை உங்களிடத்தில் நான் கொண்டு வருவேன். அல்லாஹ் சொல்றான், சும்மராய கூணு அம்சாலக்கும் அவர்கள் உங்களை போன்று கோலைகளாக, அவர்கள் உங்களை போன்று அல்லாஹ்வின் கடமையை மறந்தவர்களாக, அவர்கள் உங்களை போன்று ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள், மாறாக அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். நாம் இன்று அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் 19ஆம் தேர்தல் இஸ்லாத்தை அழித்துவிடக்கூடிய பாசிசம் நம்மை ஆளக்கூடாது. ஒவ்வொருவரும் பயந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் ஏன் இப்படி யோசிக்க கூடாது? நமது வாழ்வின் தராதரங்கள், நமது வாழ்வின் தன்மைகள் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டு போய்விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கும் நமது தந்தைகளுக்கும் இதே இந்தியாவில் அல்லாஹ் நிம்மதியான சுவாசக்காட்டி அல்லாஹ் கொடுக்கணும். ஆனால் அதற்கு முதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் எண்ணி செலுத்தக்கூடிய அடியானாக, அல்லாஹ் நாம் நேசிக்கக்கூடிய அடியார்களாக, அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடிய அடியார்களாக, அல்லாஹ்வை குறைந்தபட்சம் ஐவேளை சொல்லக்கூடிய அடியார்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் இந்த தீனிலேயே இந்த நாட்டிலேயே அல்லாஹ் நம்மை நிம்மதியாக வாழ செய்ய வைப்பான். மாறாக அப்படி இல்லையெனில் ஒருபோதும் வாசு சத்துகளால் இஸ்லாத்தை அழித்துவிட முடியாது, இஸ்லாத்தை மேலெடுக்க முடியாது. அல்லாஹ் இஸ்லாத்தை அது கொண்டு கொண்டே வரும். ஆனால் அதை பார்ப்பதற்கு நாம் இருப்போமா? தெரியாது. இது அல்லாஹ் விளையாடுகிறேன். இது அதனுடைய தாக்குதல் நமக்கு தருவது. வாசு சக்திகள் உலகெங்கும் பரவி இருக்கின்றன, அழிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் குறித்து நாம் மாறினால்,
அல்லாஹ் பிரியப்படுவோர்களால் நாம் வாழ்த்து வாங்கினால் அந்த பாதி சக்திகள் அங்க எந்த சக்திகளை கொண்டும் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒருபோதும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த நிகழ்வுகளாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அல்லாஹ் நிலையார்களை உண்மை இஸ்லாமியர்களாக அல்லாஹ் அஞ்சு வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகிலும் யாரை வறுமையிலும் இம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்குண்டான நல்ல தோசைக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திர முடிவானாக. வாசல் ஜாவாமல் அலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.